ஜாக்கி சினிமா ஸ்நேகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஸ்நேகனுடைய கட்டிப்புடி விஷயத்தை பற்றிய ஒரு பார்வை. ஸ்நேகன் ஆரம்பத்திலிருந்தே பிக்பாஸில் அதிகமான ட்ரோல் அண்ட் மீம்ஸில் வந்து கலாச்சது வந்து ஸ்நேகன் தான். ஸ்நேகன் வந்து கட்டிப்பிடிக்கிறது வந்து நிறைய ஆண்களுக்கு வயிற்று எரிச்சலை உண்டு பண்ணியது தான் நிஜம். அப்போ ஸ்நேகன் வந்து கட்டிப்பிடிச்சது வந்து தப்பே இல்லையானா, என்னை பொறுத்தவரையிலையும் அதில் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு கிராமத்தானுடைய மனநிலையில் ஆறுதல் சொல்ல செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது. ஏன்னா அந்த நிலை வந்து இங்கே யாருக்குமே கிடைக்கல. அதுவும் வந்து இத்தனை பெண்களை வந்து இத்தனை அழகான பெண்களை வந்து அவர் வந்து மிக கேஷுவலாக வந்து கட்டிப்பிடிக்கிறது இங்கே நிறைய பேருக்கு வந்து வயிற்றை வந்து எரிச்சலாக தான் உண்டு பண்ணிச்சுன்றது தான் உண்மை. அதனால தான் அந்த ட்ரோல் எல்லாமே. இன்னொன்று, 20-30 கேமராக்கள் இருக்கும்போது நீங்கள் எந்த ஆங்கிலேருந்து நீங்கள் அந்த கைகளை எடுத்துகிட்டு போனாலும் சரி, எப்படி எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து வேறு மாதிரியாக வந்து சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள் இதில் நிறையவே இருக்குது. அதில் இருக்கிற பெரிய டேஞ்சரஸ் அதுதான். எந்த ஆங்கிலேருந்து வச்சாலும் எங்கேயோ கை எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரிலாம் வந்து இதில் வந்து ஆங்கிளில் வந்து கிடைக்கும் ஷார்ட்ஸ்லாம். இன்னொன்று, பெண்களே வந்து நிறைய பேர் வந்து ஸ்நேகனுடைய அந்த செயலை வந்து சொன்னாங்க, பாரு அவன் வந்து எல்லாத்துக்கும் போய் கடுப்பிடிச்சிடுவான் பாரு, இப்போ உடனே கடுப்பிடிச்சிடுவான் பாரு, இப்போ ஆறுதல் சொன்னால் உடனே கடுப்பிடிச்சிடுவான் பாரு, கையை வந்து அப்படியே எடுத்துன்னு வருவான் பாரு, இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வரும், இப்படிலாம் வந்து பெண்களும் பேசுறது நானும் கேட்டிருக்கேன். பட் என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, ஸ்நேகன் கட்டிப்பிடித்தது வந்து ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் கூட, வெளியிலிருந்து பார்க்கும் மனிதர்களுக்கு வேண்டுமானால் இந்த விஷயம் ஸ்நேகனுடைய கட்டிப்பிடி விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் சினிமாவில் வந்து இது மிக மிக சாதாரண ஒரு விஷயம். அதனால் அது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. அதாவது இதில் வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்நேகம் கட்டிப்பிடிச்சவங்க யாராவது குற்றம் சொன்னாங்களா அப்படின்னா குற்றம் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னொன்று, ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து நிற்கிறாருன்னா அவங்கக்கிட்ட வந்து பாடுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து காலில் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களை ஹக் பண்ணிட்டு போகிறதெல்லாம் இங்கே வந்து வெறுது சாதாரணமான ஆண் பெண் பால் நிலை இந்த விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே வந்து ஒரு தோழன் தோழி அந்த லெவலில் தான் வந்து ஒரு பழகுவாங்க. ஸோ அது ஒரு மிக முக்கிய காரணம். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒன்றா இது வந்து தப்பாக இருக்கலாம் அவசரம், அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எங்கே தொழுகிறான், எந்த இடத்துக்கு போகிறான், அத்துமீறான், அதுவும் வந்து இத்தனை கேமரா இருக்கும்பொழுது அவன் என்னெல்லாம் செய்கிறான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனுடைய எல்லை மீறாமல் தான் அவர் வந்து அதை வந்து பண்ணியிருக்காரு. அப்படி அவர் வந்து மேற்கொண்டு வேறு ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து பெண்களே அங்கே இருந்த பெண்களே கூட வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஸோ அங்கே இருந்த யாருமே வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். அந்த ஆறுதல் வந்து அவர்களுக்கு தேவையாக இருந்தது. இன்னொன்று, அங்கே வந்து அழுத எல்லா பெண்களுக்கும் வந்து ஸ்நேகன் மட்டும்தான் ஆறுதல் சொன்னார். மற்றவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ கணேஷே பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், வையாபுரி அவ்வளோதான், அந்த லெவலுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. ஒரு ஆறுதலாக அது எந்த அவங்க கட்டிப்பிடிச்சவர் வந்து ஆறுதல் கொடுக்குறாருன்னு வச்சுக்காங்க, கிராமத்தானுடைய பார்வையிலேயே ஆறுதல் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கொண்ட விதத்தில் அவங்க வந்து மிக சரியாகத்தான் எடுத்துக்கிட்டாங்க. விஷயத்தை பொறுத்தவரையும் கட்டிப்பிடிச்சவரும் சரி, அந்த கட்டுப்பிடித்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொண்ட நடிகைகளும் சரி, அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் நமிதா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்நேகனை வந்து மிஸ் பண்ணாங்க. அந்த பண்டல் நீங்கள் புரிஞ்சிக்கவும் முடியாது, யோசிச்சு பாருங்கள். அதுதான் அந்த கட்டுப்பிடி விஷயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது பிரச்சனை, உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது சாதாரண விஷயம். அப்படியே எல்லை மீறி இருந்தாலும் அவர்களுக்கு அது நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை வந்து நிறையவே மிஸ் பண்ணாங்கன்றது தான் உண்மையும் கூட, ரைட்? ஓவியா வந்து ஸ்நேகனை வந்து முதல்ல திட்டுறாங்க, ஆனால் மழையில் நினைக்கும் பொழுது எல்லோரும் இருக்கும்பொழுது ஸ்நேகன் தான் ஓடி போய் ஓவியாவை மழையில் இருக்காத உள்ளார போய் படு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலையும் ஸ்நேகம் பக்கம் வந்து இதை வந்து நீங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத இந்த எபிசோட் மூலமாக சொல்லிக்கொண்டு, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுவோம். இன்னும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். கட்டிப்பிடி. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலையும் கட்டிப்பிடித்தவரும் சரி, கட்டிப்பிடி வாங்க இந்த வெளியிலிருந்து பார்க்கும் மக்களுக்கு வேண்டுமானால் இந்த கட்டிப்பிடி விஷயம் வந்து வெளியிலிருந்து பார்க்கும் மக்களுக்கு வேண்டுமானால் இந்த கட்டிப்பிடி விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் சினிமாவை பொறுத்தவரை இது வந்து மிக வெகு வெகு வெளியிலிருந்து பார்க்கும் மனிதர்களுக்கு வேண்டுமானால் இந்த சினேகனுடைய கட்டிப்பிடி விஷயம் வந்து மிக பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் சினிமாவில் நடிக்கும் நடிகைகளாகட்டும், உற்ற